இருந்த முன்ன பின்ன தெரியாத ஊருக்கெல்லாம் எதை நம்பி தைரியமா போறோம்? எல்லாம் ஆன்லைன் மேப்பை நம்பி தானே. அந்த மேப் ஏதாவது கோளாறு பண்ணியிருக்கா, உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு மக்கள் கிட்ட கேள்வி கேட்டிருந்தோம். ஏகப்பட்ட பதிலை சொல்லியிருக்காங்க, பாப்போமா. அது இவங்க தப்பா போனா வில்லேஜில், அந்த ஊர் வந்து வில்லேஜ் ரோடு நேராக காட்டுது, ஆனால் கூல் மேப்பு ஒரு சைடாக காட்டுது. நேராக விட்டோம், உள்ள பள்ளத்துக்குள்ள போயிட்டோம். லொகேஷன் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணி யூஸ் ஆகுது. நீங்கள் எங்கேயாவது போய் அதை பார்த்துட்டு போய் வேற அப்படிலாம் இல்லை. ரோடு இருக்கிற மாதிரி காமிக்கும், ஆனால் அங்கே வீடு இருக்கும், அதுக்கு அந்த தாண்டி தான் அந்த ரோடு கனெக்ட் நடுவில் கட்டாயிரம் மாதிரி இருக்கும். ஆமாம், அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது சில பேர் இது அந்த விஷயம் இப்போ ரூட் தெரிய மாட்டேது, சில பேர் இப்போ நிறைய பேர் போய் ரூட் மாதிரி ஏறி போயிடுறாங்க. அதனால் இந்த ரூட் மேப் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த டிசிஷன் காட்டி கரெக்டாக போகுது. அது தப்பாக இல்லை ஜி, நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுற டைம் தான் அதுதான் சூப்பராக இருக்கு. ஆனால் சில சமயம் பாதகமான விஷயம் என்னென்னா, நாங்கள் கடைசி பௌர்ணமி திருவண்ணாமலை போயிருந்தபோது ஏர்லேயே போயிட்டோம், கூட்டம் அதிகமாகிடும், பார்க்கிங் பண்ணுறதுக்கான்ட்டு. ஆனால் நாங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் போனோம். அது வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே நாங்கள் வந்து அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறது தேவைப்போச்சு. சரி மேப்பை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து போட்டு பார்க்குறேன், அது எங்கெங்கேயோ கொண்டு போய் சுத்தல விட்டுருச்சு. ஒரு வாட்டிலாம் போய் அந்த மேப்பை போட்டு பார்க்குறேன், சுடுகாட்டில் கொண்டு போய் விட்டுருச்சு. மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. இது எப்படின்னா, நம்ம சில நேரம் வந்துட்டு ரூட் வந்துட்டு நம்ம போகிற இடத்துக்கு போனோம்னா கரெக்டான மேப் பண்ணி போயிடலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியலன்றது அது காமிக்குது இல்லைங்களா, பட் அது ஓகே தான் நம்மளுக்கு.